வசனங்கள். அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்பாத காரணை சுமந்துகொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேற்கூரியை பிரித்து திறப்பாக்கி திமிர்பாத காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். ஐந்தாம் வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்பாத காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். என்ன சொல்லணும்? நீ சுகமாகன்னு சொல்லணும் இல்லையா? ஆனா இயேசு சொன்னார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டிருச்சு. சில வேளைகள்ல நம்முடைய பாவங்கள் நம்ம ஒரு அற்புதத்தை பார்க்க முடியாதபடி நமக்கு தடையா இருக்கும். ஹல்லேலூயா! நான் சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். இதுல எந்த காரியம் என்னுடைய அற்புதத்துக்கு இடையூறா இருக்கு? இடையூறா இருக்கு. நம் பாவங்கள் கழுவப்படும் பொழுது அங்க அற்புதம் நடக்கும். எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். பாவங்கள் கழுவப்பட்ட பொழுது அற்புதம் நடந்த சாட்சிகள் ஏராளம் ஏராளம். பிரியமானவர்களே, இறுதியாய் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஃபினான்சியல் பிளெஸிங், பொருளாதாரத்துல அற்புதம் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? யோவான் 6:5. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். 9 இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. 11 இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். வேண்டிய மட்டும். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ஆமென். எத்தனை கூடையில் எடுத்தாங்க? 12 கூடையில. ஹல்லேலூயா! 12 கூடையில மீதி எடுத்தாங்க. அவ்வளோ பெருக்கம் ஐயா! திரளான ஜனங்கள் தன்னிடத்திலே கடந்து வருகிறதை பார்த்து இயேசு தன்னுடைய சீஷரிடத்திலே சொன்னார். நம் அருள்நாதர் சொன்னார், அவர் எப்பவும் மனம் இறங்கி ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவர் சொன்னார், என் ஜனங்களுக்கு நான் உணவு கொடுக்க விரும்புகிறேன். பிலிப்புவே, என் ஜனங்களுக்கு நான் உணவு கொடுக்கணும். பிலிப்பு சொன்னாரு, இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு உணவு கொடுக்க அங்க ஒண்ணும் இல்லையே. இயேசு சொன்னார், உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒரு குட்டி பையன், அவங்க அம்மா கொடுத்த 5 அப்பமும் 2 மீனும் வச்சிருக்கான். ஹல்லேலூயா! வாங்கு வாங்கு. பெருக்கம் வேணும்னா என்ன செய்யணும்? திறந்த வாசல் வேணும்னா, பொருளாதார அற்புதம் நடக்கணும்னா, நடந்த பிறகு நீ கொடுக்கிறது முக்கியம் அல்ல. ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன், வேணா நீங்க எழுதி வச்சுக்கோங்க பிரியமானவர்களே, நீங்க கொடுத்த பிறகுதான் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா! ஆமா! அவன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கர்த்தருடைய கரத்துல கொடுத்தான். அதிலிருந்து பெருக்கம் உண்டாயிற்று. அதிலிருந்து பெருக்கம் உண்டாயிற்று. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை பொருளாதார வாசல்கள் திறக்கணும்னா ரொம்ப டைட்டா புட்டி இருக்குன்னா, ஒன்னும் இல்லாமையிலே நான் என்ன செய்வேன்? ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். என் ராஜாவுக்கு, அவருடைய கிங்டம்க்கு நான் கொடுப்பேன். கொடுத்த பிறகு வாசல் திறக்கும். அடுத்து கொடுப்பேன், அடுத்து வாசல் திறக்கும். அடுத்து கொடுப்பேன், அடுத்து வாசல் திறக்கும். அடுத்து கொடுப்பேன், அடுத்து வாசல் திறக்கும். இதுதான் வேத வசனத்தின்படி உண்டான பொருளாதார ஆசீர்வாதத்திற்கான வழி. நீ விதைச்சு விதைச்சு அறுவடை செய்யணும். ஹல்லேலூயா! உன் தேவன் உன்னை பெருக பண்றதுக்கு ஹி நீட் சம்திங். அவர் கையில நீ சில காரியங்களை கொடுத்துதான் ஆகணும். சில சப்ஸ்டன்ஸ், சில காரியம் அடிப்படையா அவருக்கு தேவை. அதைத்தான் அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா! நான் கொடுக்கவே மாட்டேயா, எனக்கு தந்தால் நான் 2000 ரூபாய் பொருத்தனை பண்றேன். அது அல்ல, அது வேத வசனத்தின்படியானது அல்லவே அல்ல.
உனக்கு விசுவாசம் இல்லாததுனால அப்படி நம்ம பொருத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். விசுவாச காணிக்கை அந்த சின்ன பையனை பாருங்க, விசுவாசத்துல இயேசுகிட்ட கொடுக்கறா. எவ்வளவு நல்ல பையன் பாத்தீங்களா. பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய பொருளாதாரத்துல ஒரு அற்புதத்தை பார்க்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும், அவருக்கு கொடுப்போம். கொடுத்து பாருங்க. கர்த்தர் பெரிய பெரிய வாசல்களை திறப்பார். ஹல்லேலூயா. ஆமா, பொருளாதாரத்துல ஒரு அற்புதம் நடக்கணும்னா இன்வெஸ்ட் அண்ட் ஹார்வெஸ்ட். ஆமா, நீங்கள் கொடுத்து அறுவடை செய்து பாருங்க. ஆமா, நம் தேவன் யெகோவா. அவர் யாரு? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தெய்வம் என்று சொல்லி அவர் மோசேயினால் அறியப்பட்டிருந்தார். மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆதலால் பிரியமானவர்களே, இன்றும் கூட நம் அருள்நாதர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும்படியாய் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நிச்சயமா இன்று நம்ம பெரிய பெரிய காரியங்களை பார்க்க போகிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர் தெய்வமே. எத்தனையோ காரியங்கள், அற்புதங்களை நாங்கள் கண்டடையத்தக்க காரியங்கள், அநேக காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி, அறிந்து கொண்டோம் ஐயா. இன்றும் கூட எங்கள் மத்தியிலே கடந்து வார், எங்கள் மத்தியிலே கடந்து வார். பெரிய காரியங்களை செய்யும்படியா எங்கள் மத்தியிலே கடந்து வந்தீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. முதலாவதாக உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கவிருக்கிறேன். ஆமென், ஆமென் இயேசுவே, ஆமென் இயேசுவே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெபிக்கிறேன் அப்பா, புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். அந்த சகோதரி சாந்தி, புதிய அபிஷேகம். ஓ சாந்தி, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கும். இதுவரை கண்டிராத அளவு அபிஷேகம், பொங்கி வழிகிற அபிஷேகம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரனே, யூ ஆர் என்ஜாயிங் எ நியூ நியூ அனாயின்ட்டிங். ஒரு புதிய அபிஷேகத்தை நீங்க பாக்குறீங்க. இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறும். குறிப்பிட்ட சில பாவங்கள் அகப்பட்டு விடுபட முடியாம தத்தளிப்போடு வந்திருக்கிற ஒரு அன்பு சகோதரனை நான் பார்க்கிறேன். என் அன்பு சகோதரனே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் கர்த்தர் உங்க கையில ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். நீங்க விடுபட முடியாத அந்த பாவங்களில் இருந்து இன்றே விடுதலை பெற்றுக் கொள்கிறீர்கள். இன்று 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 Today is the day of deliverance. Today is the day of deliverance. இன்றுதான் அற்புதத்தின் நாள், இன்று அற்புதத்தின் நாள், இன்று அற்புதத்தின் நாள், இன்று அற்புதத்தின் நாள். நீங்க பாவ உணர்வு அடைஞ்சிருக்கீங்க, குற்ற உணர்வு அடைந்திருக்கிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், நிச்சயமா என் மகனே, ஐ ஃபர்கிவ் யூ. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எஸ், எஸ். விடுபட முடியாத பாவத்தினால் அநேக அற்புதங்களை நீ பார்க்க முடியாம நீ தவிச்சுக்கிட்டு இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்று உனக்கு விடுதலையின் நாள், இன்று உனக்கு விடுதலையின் நாள், இன்று உனக்கு விடுதலையின் நாள். ஓ, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தடைபட்ட அநேகருடைய காரியங்களில் எல்லாம் அவர் விடுதலை கொடுக்கும்படியா இன்று நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். யெகோவா தேவன், யெகோவா தேவன். உன் வீடு பாதியில நின்னு போச்சு, உன் வீடு கட்டுறதுல தடை, உன் வீடு கட்டுறதுல தடை, உன் வீடு கட்டுறதுல தடை.
உதவி செய்வதாய் சொல்லுகிறார் இயேசு மகாராஜா நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். All types of cancerous diseases, எல்லா விதமான cancer, tumor, இயேசு கிறிஸ்துவின் ஜெயம்பெற்ற நாமத்தில் முற்றிலுமாய் நீங்கிற்று. விடுதலை பெற்றுக்கொள். வயிற்று பகுதியில கேன்சர், எஸ், வயிற்று பகுதியில கேன்சர், கேன்சர் கருப்பா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி டாக்டர் உனக்கு சொல்லி இருக்காங்க. என் அன்பு சகோதரி, கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உன்னை தொட்டு இருக்கிறார். நீ பூரண விடுதலை அடைந்தாய். பூரண விடுதலை, அவருடைய வெளிச்சம் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. The light has come. ஓ, வியாதி உள்ள இடத்துல உன் கைய வைத்துக்கோ. வியாதி உள்ள இடத்துல உன் கைய வச்சுக்கோ. கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். அவருடைய வெளிச்சம் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. நீ பிரகாசம் அடைந்தாய். உன் கண்களிலே வெளிச்சம், உன் காதுகளிலே வெளிச்சம், உன் இருதயத்திலே வெளிச்சம். அந்தகாரம் நீங்கி போயிற்று. கண்களை திறக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். குருட்டு கண்களை திறக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். செவிட்டு செவிகளை திறக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்பா, டைஜஷன் ஆகாதபடி ஒரு வியாதியினால் நீ கடந்து வந்திருக்கிற, நீ என்ன சாப்பிட்டாலும் டைஜஷன் ஆகாது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்று நீ விடுதலை பெற்றாய், இன்று நீ விடுதலை பெற்றாய். அந்த சகோதரி, இன்று நீ விடுதலை பெற்றாய், இன்று நீ விடுதலை பெற்றாய். தொழிலிலே தடையோடு கடந்து வந்த என் அன்பு சகோதரனே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உங்களோடு இடைப்பட்டு சொல்லுகிறார், இனி உன் தொழிலில் இருந்த தடைகள் உன்னை தொடராதே, நிச்சயமாய் தொடராதே. கர்த்தருக்கு என்று கொடுக்கிறதுக்கு அவர் உன் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறார். கர்த்தருக்கு என்று கொடுக்கிறது அவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதுவரை உனக்கு தெரியாது, எப்படி கொடுக்கணும்னு தெரியாது. இயேசு உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ கொடுத்து பார், கொடுத்து பார் என் அன்பு மகனே, நீ கொடுத்து பார். கர்த்தர் உனக்கு புதிய வாசல்களை திறப்பதாய் சொல்லுகிறார். தடைகளை நீக்குகிற ராஜா உனக்கு முன்பதாய் சென்று உனக்கு புத்தம் புது வாசலை திறப்பதை பார்க்கிறேன். எஸ், என் அன்பு சகோதரனே, வேலையில்லாத கவலையோடு கடந்து வந்த ஆமா மூணு பேரை நான் பார்க்கிறேன். 3 persons who are crying for a job. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வேலை கொடுத்து உங்களை உயர்த்துவதாய் சொல்லுகிறார். நிச்சயமாய் இந்த ஆகஸ்ட் மாசம் முடிகிறதுக்குள்ள உனக்கு இன்டர்வியூ வரும். நீ செலக்ட் ஆக, வேலைக்கு போக. இயேசுவின் நாமத்தில் நான் சொன்னதுதான், கர்ப்பங்களை திறக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், கர்ப்பங்களை திறக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கர்ப்பங்கள், அடைபட்ட கர்ப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தில், அவருடைய அதிகாரம் பெற்ற மகள் நான் திறக்கிறேன் ஐயா, திறக்கிறேன். இந்த மாசம் கர்ப்பம் திறக்கப்படுறதுக்கு ஏற்ற மாசம்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அந்த அற்புதத்தை அவர் செய்ய போறாரா? அவர் செய்ய போகிறார். அநேகருடைய வாழ்வில் செய்ய போகிறார்.
பெற்றுக்கொள் ஒரு புதிய அபிஷேகத்தை ஒரு புதிய வல்லமை பொல்லாத சாத்தானே குடும்பங்களிலே தடைகளை கொண்டு வருகிறவனே இயேசு கிறிஸ்துவின் ஜெயம்பெற்ற நாமத்தில் குடும்பங்களை விட்டு வெளியே வா வெளியே வா இயேசுவின் நாமத்தில் according to Matthew 18:18 I cancel, I bind you, and I throw you permanently in the bottomless pit. In Jesus' name. Daritra avigal veliyadi kondirukkudhe. Enna seidhalum viruthi illa. அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு விடுதலையின் நாள். கர்த்தர் சொல்லுகிறார் உனக்காக ஒரு வாசலை திறப்பாரா, அதுல நீ விருத்தியை கண்டடைவாய். தரித்திர ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது, வெளியேறி கொண்டிருக்கிறது. பாவத்தில் இருந்து அநேகர் இன்று விடுதலை பெற்றிருக்கிறீர்கள். அநேகருக்கு ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு தலைகீழான மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவதாய் சொல்லுகிறார். எஸ் மாஸ்டர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஊழியத்துல வளர்ச்சி, தடைப்பட்ட ஊழியங்கள், தடைப்பட்ட ஊழியங்கள் இயேசுவின் நாமத்தில் வளரும். தடைப்பட்ட ஊழியங்கள், தடைப்பட்ட ஊழியங்கள். எஸ் மாஸ்டர், இந்த அக்டோபர் மாசத்துல நிறைய ஆத்மாக்களை அப்பா அவங்க ஏழை ஊழியர்களுக்கு நீங்க கொடுக்கறீங்க, கொடுக்கறீங்கப்பா, அப்பா கொடுத்துருங்கப்பா, கொடுத்துருங்க சுவாமி, கொடுத்துருங்கப்பா. உண்மை உத்தமாய் ஊழியம் செய்து சாத்தானால எப்பவும் தடையை சந்தித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு ஏழை ஊழியர்களுக்கு